பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்களை வரவேற்கிறோம் அன்பே சிவம் என்ற தலைப்பில் கணேசன் ஐயா இப்போது உரை வழங்குவார் ஐயா நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிட்டாயா ஓகே வாழ்க வளமுடன் வாழ்க வெய்யகம் வாழ்க வெய்யகம் வாழ்க வெய்யகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஏனை இன்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் எனது முதல் வணக்கம் எனக்கு அறிவு புகட்டிய ஆசான் வேதாத்ரி மகரிஷியின் பாதம் பணிந்து வணங்கி மகிழ்கின்றேன் குரு வாழ்க குருவே துணை இன்று நாம் அன்பே சிவம் என்ற தலைப்புல சிந்திக்க இருக்கிறோம் அனைத்து இருபால் மெய்யன்பர்களுக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அன்பு என்ற வார்த்தை நம்முடைய இறைநிலையினுடைய குணம் என்று மகரிஷி நமக்கு தெளிவுபடுத்துகிறார் இறைநிலையினுடைய அடிப்படை குணமே அன்புதான் இந்த உலக இயக்கங்கள் அனைத்தும் அன்பால் பிடிக்கப்பட்டு அல்லது ஈர்க்கப்பட்டு தான் நடந்து கொண்டிருக்கிறது அன்புன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டாலே நம்முடைய உள்ளம் அப்படியே குலைந்து போய்விடுகிறது அந்த வார்த்தையால் ஈர்க்கப்படாத மனிதர்களே கிடையாது அஞ்சாதவன் அஞ்சுவது அன்புக்கு மட்டுமேன்னு சொல்லுவாங்க உயிர் பிரியும் நேரத்தை விட உறவு பிரியும் நேரம் மிக மிக மோசமானதுன்னு சொல்லுவாங்க அன்புக்கு அவ்வளவு வேல்யூ அப்படியே நாம நெருப்பு போல வாழ்ந்தால் கூட சில பேருடைய அன்புக்கு நாம் கரைந்து போய்விடுகிறதை பார்க்க முடிகிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கூட நாம் இந்த சிக்கல்களிலிருந்து அன்புக்குள் அன்பெனும் பிடிக்குள்ள மாட்டிக்கிட்டு அதிலிருந்து வெளியே வருவது மிகுந்த வேதனையாக மாறுகிறது அது அத்தனை ஈர்ப்புடையதாக இருக்கிறது அதை நம்மை கட்டி போட்டு விடுகிறது அதுல நாம கரைந்து போய் விடுகிறோம் அது இறைநிலையினுடைய உணர்வாக இருப்பதுனால அது நம்மை முழுமையாக ஆட்கொண்டு விடுவதை பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு அரிய குணம்தான் இறை அல்லது சிவம் அல்லது நமக்குள் இருக்கக்கூடிய ஜீவனின் வெளிப்பாடு என்று எல்லா மகான்களும் குருமார்களும் நமக்கு சொல்றாங்க மனிதன் என்பவனே இந்த அன்பனும் பிடிக்குள்ள தான் அவனுடைய வாழ்க்கையில நிச்சயமாக யாரோ ஒருத்தருடைய அன்புக்குள்ள அவன் சிக்கித்தான் கிடப்பான் அத நாமே நம்முடைய வாழ்க்கையில பலமுறை முறை பார்த்திருக்கிறேன் எத்தனைதான் நெருப்பு போல நாம் வெளிக்காட்டி கொண்டாலும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வகையில ஒருத்தர் இருவருடைய அன்புக்கு நாம கரைந்து போய் கிடக்குறோம் அதனாலதான் மகான்கள் அதற்கு அவ்வளவு வேல்யூ கொடுத்து எழுதி வைத்திருக்கிறாங்க அமைந்திருக்குமான்னு சாத்தியமே இல்லை இந்த குணத்தை வெளிப்படுத்தாத ஒரு உயர்ந்த மனிதனை நீங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டா அதுவும் சாத்தியம் இல்ல அப்ப நம்மை சுற்றி நம்முடைய வாழ்க்கை முறையினுடைய அடிப்படையில என்ன நடக்குதுன்னு கேட்டா அன்பால் நாம் அத்தனை பேரும் ஈர்க்கப்பட்டிருக்கிறோம் அதை கொண்டுதான் இந்த வாழ்வை நடத்தி கொண்டிருக்குங்கிறத உணரணும் மனிதன் தான் வாழவும் பிறரை வாழ வைக்கவும் அன்புதான் அடிப்படை மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் உறவுகள் வளரவும் நோய்கள் குணமாகவும் அன்பு செய்யும் உதவி அளவிடற்கரியது அன்பினுடைய முக்கியத்துவத்தை தொண்டு தொட்டு நம்முடைய சான்றோர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் இந்து மதமோ ஒருபடி மேலே போய் அன்பே சிவம் என்று ஆணித்தரமாக உரைக்கிறது அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அருகிலார் அன்பே சிவமாவது யாரும் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரேன் இங்கே அன்பு வேறு சிவமேறு என்று பிரித்து பார்க்க முடியாத அப்படி பிரித்து பார்ப்பவர்கள் அறிவில் குறைந்தவர்கள் அவர்கள் மூடர்கள் அவர்கள் நம்முடைய இறைதான் நமக்குள் அன்பாக வெளிப்படுகிறது என்பதை இவர்கள் அறிய மாட்டார்கள் அன்புதான் அல்லது சிவந்தான் அன்பாக வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு விட்டால் அவர்களே அன்புருவாய் மாறிவிடுவார்கள் சிவமாய் ஆனந்த வெள்ளத்தில் மிதப்பார்கள் சித்தர்கள் இறைவனை அன்பின் திருவுருவமாக கண்டனர் இறை இறையை அன்பனும் பிடிக்குள் அகப்படும் மலையே என்று ராமலிங்க அடிகளார் அழைக்கிறார் திருமூலர் பெருமான் வாழ்ந்த காலத்துல கபாலிகள் கொடிய இனத்தினர் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் தங்கள் கழுத்தில் மண்டையோடுகளை மாலையாக கட்டி அணிந்திருப்பார்கள் இக்கொடியவர்கள் இறைவனுக்கு பலி என்னும் பேர்ல ஆடுகளையும் கோழிகளையும் சில நேரங்கள்ல மனிதர்களையும் பலி கொடுத்து வந்தனர் நாயன்மார்கள் தோன்றி இவர்களுடைய கொட்டத்தை அடக்கினார்கள் இறைவன் எந்த உயிரையும் பலி கேட்பதில்லை இறைவன் அன்பே உருவானவன் என மக்களுக்கு விளக்குவதன் பொருட்டு அன்பே சிவம் சிவமே அன்பு என பாடல் எழுதினார்கள் இன்னும் கிறிஸ்தவர்களோ ஒருபடி மேலே போய் காட் இஸ் லவ் என்றார்கள் அன்புதான் இறைவன் என்று சொன்னார்கள் இஸ்லாமியர்களோ அல்லாவின் திருநாமங்களில் ஒன்றான அவரை ரஹீம் என்று அழைக்கிறார்கள் கருணையும் அன்பும் உள்ளவர் என்று இதற்கு அர்த்தம் இப்படி ஒவ்வொரு மதங்களும் இறையை அன்பாகத்தான் பார்த்தது கிறிஸ்தவர்கள் அன்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் எல்லா சமயங்களும் அன்பைத்தான் வலியுறுத்தின மனித சமுதாயத்தின் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்துவதே இயேசு தம்மை தாழ்த்தினார் அனைத்தையும் படைத்த பிதாவே இயேசுவின் அன்பு விண்ணப்பத்திற்கு செவிமிடுத்தார் என்கிற போது இயேசுவின் அன்பு மிகவும் உன்னதமாக ஒன்றாக அமைந்தது அன்பு சமயங்களின் அடிப்படை கோட்பாடாக அமைந்தது கடவுள்தான் உலகிற்கு தந்தையாவார் நாம் எல்லோரும் அவருடைய குழந்தைகள் நாம் அனைவரும் அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் எனவே நாம் ஒவ்வொருவரும் அன்புடனும் மாசத்துடனும் பழகி வர வேண்டும் என்று எல்லா சமயங்களும் குறிப்பிடுகின்றன அன்பு சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாக இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பெருமையை நாடாது சினம் அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் அனைவரையும் விசுவாசிக்கும் அனைவரையும் நம்பும் அனைவரையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒளியாது நின்று ஓரோர் உயிரையும் காக்கும் பெரும்பாலான மகான்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் அன்பு மயமானவர்கள் அவர்களிடம் அன்பை தவிர வேறு எதுவுமே இருக்கவில்லை கடவுளிடம் மக்களிடம் குழந்தைகளிடம் விலங்குகளிடம் பறவைகளிடம் படைப்பு அனைத்தினிடமும் பெரும்பாலும் இந்த குருமார்கள் அன்பையே காட்டினர் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு அன்பு காவியம் போலவே இருந்தது அன்பு எல்லையற்ற அளவற்றது எல்லையற்றது அளவற்றது அதுவே அனைத்திற்கும் இருந்தது நாம் ஆதாரமாகவும் காரியங்கள் பேர் அன்பை போதித்துக் கொண்டு வந்தார்கள் இந்த பெருமகனார்கள் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு வேண்டும் எவ்வருக்கும் தீங்கிழைத்தல் கூடாது பிறருடைய துன்பத்தை தன் துன்பம் போல கருத வேண்டும் அன்பை உணர வெளிக்காட்ட எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் வெளிக்காட்ட வேண்டும் உன் அண்டை வீட்டாரிடமோ உன்னை நேசிப்பவர்களிடமோ நீ அன்பாக இருப்பல் மிக மிக அவசியம் என்றும் உன்னுடைய பகைவர்களை கூட நீ நேசிக்க வேண்டும் என்றும் அன்பை பற்றி விளக்கிக் கொண்டே வந்தார்கள் இன்னும் காந்தியடிகள் போன்றவர்கள் ஒருபடி மேலே போய் ஒரு கன்னத்தில் அரைந்தால் பகைவனிடம் மறு கன்னத்தையும் காட்டு உன்னிடம் இருக்கின்ற ஒரு செருப்பை கேட்டால் மறு செருப்பையும் விடு என்று சொல்லுவார்கள் அன்பின் மீதும் அகிம்சையின் மீதும் அடிப்படையில நாம் வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் பணிவும் தியாகமும் அன்பினுடைய வெளிப்பாடு என்றும் விளக்கிக் கொண்டு வந்தார்கள் இதைத்தான் மகரிஷி அவர்களும் துன்பம் போக்கும் அனைவரும் அன்பின் முக்கியத்துவம் பற்றி தெரிகிறது ஆனால் அதை எவ்வாறு காண்பிப்பது பரிமாறிக்கொள்வது என்று தெரியவில்லை குழந்தைகளுக்கு அன்பு காட்டுவது என்றால் அவர்களுக்கு நல்ல உணவும் நவீன வசதிகளும் கொடுப்பது எண்ணுகிறார்கள் அத்துடன் குழந்தைகள் படித்து வாழ்க்கையில் முன்னேற கட்டாயப்படுத்துகிறார்கள் ஆனால் சந்தோஷம் என்பது மனம் சார்ந்த நிலை அது பணம் சார்ந்த நிலை அன்று முன்னேற்றம் என்பது அதிக உடைமைகளை அல்லது பண வசதி என்று அல்லது பணவசதியை பெறுவது என்பது தவறு அதனால்தான் இந்த மகரிஷி சொல்லுகிற பொழுது அனைத்துயிரும் ஒன்றென்று அறைந்த அடிப்படையில ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலானார் ஆனால் சாமான்களை கொடுப்பதும் நவீன வசதிகளை செய்வதும் அன்பல்ல நிபந்தனை இன்றி உண்மையாக வெளிப்படும் ஒரு உன்னதமான செயல்தான் அன்பாகும் உள்ளத்திலிருந்து அது உண்மையாக வெளிப்படணும் நிறைய பேருக்கு எதிர்பார்ப்போடு கூடி வெளிப்படுவதனால அது பிற்காலத்துல அந்த எதிர்பார்ப்பு நிறைவாத பட்சத்துல அது போலியாக மாறி விடுகிறது நம்முடைய நாட்டுல பெரும்பாலும் குழந்தைகளை வளர்க்கிறவர்கள் கூட இன்வெஸ்ட்மெண்ட் ஆக நினைத்தே வளர்க்கிற பழக்கம் ஆனா ஏதேனும் ஒரு குழப்பம் வருகிற பொழுது மட்டும் நான் அப்படி அன்பு காட்டுனேன் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன்னு சொல்லி காட்டக்கூடிய அந்த மனம் அப்படின்னா அது எதிர்பார்ப்பின் அடிப்படையிலேயே இந்த அன்பு காட்டப்பட்டிருக்கிறது இங்கேயே ஒன்றுமே எந்த சூழ்நிலையிலையும் எதிர்பார்க்காமல் வெளிப்படும் ஒரு தூய நெறிதான் அன்பாக இருக்க முடியும் ஆனா அது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அப்படி அமைந்திருக்கிறதான்னு கேட்டா அமையல குழந்தைகள் ஆகட்டும் கணவன் ஆகட்டும் மனைவி ஆகட்டும் அதுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஏன்னா மிகவும் சக்தி வாய்ந்த உயர்ந்த ஒரு தெய்வீகமான செயல்தான் அன்பு ரொம்ப சக்தி வாய்ந்தது ஏன்னா எவ்வளவு பெரிய ஆளும் அந்த அன்புக்கு கட்டுப்படுறோம் எந்த சுட்டி குழந்தையும் அன்புக்கு கட்டுப்படுறோம் அதனாலதான் அது அவ்வளவு உயர்ந்த செயலாக மதிக்கப்படுகிறது இந்த செயல் சில நேரங்கள்ல நிர்பந்தமாகவும் மாறி போய்விடுகிறது குழந்தைகள் வெற்றியடைய தொடர்ந்து கட்டாயப்படுத்தும் பொழுது அவர்கள் அந்த நெருக்கடிக்கு பலியாகி உடல் அல்லது மனவியாதிக்குள்ள அகப்பட்டு கொண்டு விடுவதையும் பார்க்க முடிகிறது சில குழந்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அன்பு காட்டுவாங்க ஒரு கட்டாயத்துல சில குழந்தைகள் டென்த் பிளஸ் பைனல் எக்ஸாம் எழுதும்போது போது எக்ஸாமுக்கு போக மாட்டேன்னு சொல்லிடும் ஏன்னா இவங்க ரொம்ப அன்பு காட்டி அதிக எதிர்பார்ப்பை உருவாக்குகிறார்கள் அந்த குழந்தைக்கு அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாது என்று தெரிகிற பட்சத்துல அது எக்ஸாம் எழுதுவதற்கு கூட பயப்பட்டு போகாம நின்ிறோம் சில நேரத்துல அன்பு இது போன்றே நேர்மறையாக கூடியதை நம்ம பார்க்கலாம் அதே போல இந்த குழந்தைகளை மட்டுமில்ல நம்முடைய குடும்பத்தில் உள்ள பல பேரும் இது போன்ற நெருக்கடிக்கு உள்ளாவதையும் நம்ம பார்க்க முடியும் இயந்திரத்திற்கு அடிக்கடி ஓய்வு தேவைப்படுவது போல குழந்தைகளுக்கும் மனிதர்களுக்கும் அடிக்கடி ஓய்வு வேண்டும் அல்லது நிபந்தனையற்ற அன்பு வேண்டும் இந்த நிபந்தனையற்ற அன்பும் ஒரு வகையில ஒரு அற்புதமான ஓய்வை கொடுக்கும் மனதிற்கும் உடலுக்கும் அன்பு என்பது அகத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் அப்போதுதான் அது பசுமை நிறைந்ததாக இருக்கும் அது மாசற்றதாக இருக்கணும் அதுல எந்த தீங்கும் கலக்காத அன்பு வேணும் உள்ளன்று வைத்து புறமென்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும்னா ஏன்னா பாதி பேரு அப்படிதான் இருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு அல்லது ஒரு பெரிய திட்டத்தின் அடிப்படையிலேயே பாதி பேர் பழகுவான் மனிதன் உயிர் வாழ்வதற்கு மாசற்ற அன்பு வேண்டும் உயர்ந்த அன்பு வேண்டும் அது நல்ல உண்மையிலேயே ஒரு உயர்ந்த அன்பு காய்ந்த மரம் விடுவது போல வறண்டு போன நதி மீண்டும் நீர் கொடுப்பது போல ஒரு காய்ந்து போன மரத்துல தடீனு ஒரு தளிர் வந்துட்டுன்னா எத்தனை கோடி சந்தோஷம் இருக்குமோ அதுபோல பல பேர் வாழ்க்கைய நான் பார்த்திருக்கிறேன் வெறுத்து போய் வருவான் இது வாழ்க்கையான வருவான் அவனையும் தட்டி கொட்டி மெல்ல மெல்ல அவனுக்கு ஜீவனை கொடுத்து கொஞ்சம் அன்பு காட்டிட்டேன்னா அந்த ஜீவன்கள் வாழ்ந்து நான் கூட பார்த்திருக்கிறேன் எத்தனையோ குழந்தைகளை கூட்டிட்டு வருவாங்க வேற வேற மனநிலைகள்ல அந்த குழந்தைகள் நம்ம கிட்ட வரும் கொஞ்சம் இறங்கி அன்பு காட்டிட்டோம்னா அது மீண்டும் வாழ்ந்து துன்பங்களை நீக்கி துளிர் விடுவத கண்கூட பார்க்க முடிந்தது அதனால்தான் சொன்னேன் நல்ல எந்த எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை நீங்க கொடுத்தீங்கன்னா அப்படி குழந்தைகள் உயர்ந்து வருவாங்க அன்பகத்தில் உயிர் வாழ்க்கை வண்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்றா இல்லையா அன்பு என்பது அப்படி இருக்கணும் ஐம்புலன்களிலும் மிகவும் சக்தி வாய்ந்த புலன் நமது மெய் தோல் உடல் முழுவதும் அது பரவி இருக்கிறது நமது உடலின் மூளை மிகவும் சக்தி வாய்ந்தது அதே போல சக்தி வாய்ந்த உறுப்பு நம்முடைய தோலாகும் என ஏன்னா நம்முடைய உடல் முழுவதும் அது போர்த்தப்பட்டிருக்கிறது அப்படி சுமாரா கணக்கிட்ட ஒரு ஆறு லட்சம் திசுக்கள் உள்ளடக்கியதாக கணக்கிடப்பட்டுள்ளது தொடு உணர்வு தோலை சார்ந்ததாக அமைந்து விடுகிறது அதனால நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஏதாவது குழந்தைகள் அல்லது பெரியவர்கள் துன்பம் வருகின்ற பொழுது அன்பால் யாரேனோ அந்த ஸ்பரிசத்தோடு அணைத்து கொண்டு விட்டார்கள் என்றால் அந்த தான் அந்த கட்டி குழந்தைகளை அப்படியே தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொள்வாங்க அந்த அணைத்துக் கொள்வதிலேயே தன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய அன்பு அன்பு பிரபாகமாக அந்த குழந்தையோடு கலக்கும் இது குழந்தைக்கு மட்டுமல்ல பல்வேறு இடங்கள்ல பல்வேறு காலங்கள்ல பல்வேறு சூழ்நிலைகள்ல பல்வேறு நிலைகள்ல இந்த அன்பு கிடைக்கிறது அந்த தாயினுடைய அந்த அரவணைப்பு அந்த குழந்தையினுடைய பயத்தை போக்கி விடுவதை நாம் பார்க்க முடியும் சக்தி வாய்ந்த புலனான மெய்யின் மூலம் அன்பை பரிமாறிக்கொள்வது சிறந்த வழி இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா அப்படி தடுமாறி வந்து நிக்கிறவங்களை நெற்றியில அப்படியே முத்தமிடுவாங்க சில பேர் மெல்ல கோதி விடுவாங்க கழுத்தின் பின்புறம் பிடரியிலோ தோள்பட்ட தடவி கொடுப்பாங்க இதெல்லாம் அன்பை பரிமாறிக்கொள்வதற்கான சிறந்த வழி இவ்வாறு செய்வதன் மூலமாக முரண்டுபடிக்கும் குழந்தையும் தாம் சொல்வதை கேட்கும் வருடி விடும்போது அல்லது தடவி கொடுப்பது அன்பை பரிமாறிக்கொள்ள அல்லது அன்பை பெருக்கிக்கொள்ள அல்லது இருவருக்கும் இடையே உள்ள உட உணர்வை உறவை வலுப்படுத்திக் கொள்ள இது மிகவும் பயனுடையதாக இருக்கும் தான் வள்ளுவர் பிறந்தகையும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்றும் பிறர்க்கினார் எல்லாம் நமக்கு எண்ணுபவர் எல்லாமே நமக்கு தான் எண்ணுபவர் உள்ளத்துல அன்பே இராது அன்பு உடையவர் உடலில் உள்ள எலும்பை கூட கொடுக்க தயங்க மாட்டார் அன்பிலார் எப்படி கேட்டாலும் நடிப்பான் எல்லாம் அவன்தான் போல முன்னிப்பான் அப்படியே பாசாங்கு காட்டுவான் ஆனா பிரச்சனைன்னு வந்தா நிக்க மாட்டான் அது போலியான அன்பு அது வேண்டாம் நமக்கு உண்மையான அன்பு வேண்டுள்ளார் மகர்ஷி உருவ நிலையில் கொண்ட தொடர்பால் உதிக்கும் இச்சையே பாசம் இது உருவத்தில் கொண்ட தொடர்பு இது போல போலியான நபர்கள் பெரும்பாலும் அப்படியே போலியா காட்டுவான் அவன்கிட்ட நம்ம பெருசா ஒண்ணுமே எதிர்பார்க்க முடியாது உருவத்தின் மேல கொண்டது சில பேருக்கு அந்த உருவம் பிடிக்கும் அது ஒரு மாதிரியான அதுக்கு பாசம்னு பேரு ஆனா உளநிலை அறிந்து உயர்ந்த அறிவில் உதிக்கும் ஆர்வமே உண்மையான அன்புனார் மகிஷ் உளநிலை அறிந்து உயர்ந்த அறிவில் உதிக்கும் ஆர்வமே அன்பு தான் உயர்ந்த அன்புட்டார் அப்படிப்பட்ட அன்பு நமக்கு வேணும் அப்படி உயர்ந்த அன்பைத்தான் நாம எதிர்பார்க்கணும் அப்படிப்பட்ட அன்புதான் நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுடையதாக வாழ்க்கையை சிறப்பாக அமைக்கக்கூடியதாக இருக்கும் மீதி எல்லாம் போலியான தேவைக்காக அன்பு காட்டக்கூடியவங்க நிறைய இந்த உலகத்துல நிறைந்து கிடக்கிறார்கள் போலி ஆன்மீகவாதிகளை போல போலியாக அன்பு காட்டுகிறவர்கள் அந்த உலகத்துல அதிகம் அதனால்தான் கீதையில கிருஷ்ணன் கூறுகிறான் பத்ரம் புஷ்பம் பலம் தேயம் யோமே பக்தியோ பிரயோ சக்தியும்பாம் யார் ஒருவன் எனக்கு இலை மலர் கனி அல்லது நீர் கொண்டு பக்தியோடு பூஜிக்கிறானோ அத்தூய மனதினது அன்பளிப்பை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் ஒண்ணும் அவன் பெருசா கேட்கல வர வழியில கையில கிடைச்ச அந்த பூக்களையும் நாலு இலைய பிச்சு போட்டு அப்படி பூஜித்தாலே போதும் எவ்வுயிர்களிடமும் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே அடியார்களிடம் அடியார்கள் இறைவனிடம் வேண்டக்கூடிய கூடிய வரம் இது எல்லா மகான்களும் சொல்வதை நான் பார்த்திருக்கிறேன் எல்லா உயிர்கள்ட்டையும் நாங்க அன்பாக இருக்கணும் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடனே ஒவ்வொருத்தரும் கொள்ளத்தான் அந்த வாய்ப்பை எனக்கு கொடு அப்படி நான் வாழுகிறதுக்கு வாய்ப்பு கொடுன்னு தான் கேட்டாங்க அதனாலதான் வள்ளலாரும் அப்பா நான் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஆறுயிருக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்றார் எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்டக்கூடியது எனக்கு கொடுங்க மண்ணுலகில் உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் எண்ணுவும் எனக்கே நின்னருள் வளர்த்தால் இசைந்த போது இசைந்த போதெல்லாம் நானும் அவ்வருத்தம் தவிர்க்க நல்லுகுதல் என் இச்சைந்தாய் என்று இறைவனிடம் வேண்டுகிறார் இதுபோல உயிர்கள் வருத்தப்படுகிற பொழுது அல்லது அந்த வருத்தத்தை நான் காண்கின்ற பொழுது அல்லது செவிகளால் கேட்கின்ற பொழுது அந்த துன்பத்திலிருந்து அந்த உயிர்களை போக்கக்கூடிய எனக்கு நீ தர வேண்டும் அல்லது அதுபோன்ற நிகழ்வுகளை நான் கேட்காது இருப்பதற்கு அல்லது நான் பார்க்காது இருக்கிறதுக்குரிய வாய்ப்பாது வேணும் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுவதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று தாய்மான சுவாமிகள் வேண்டுகிறார் இந்த உலகத்துல யாருமே துன்பப்படாம எல்லோரோடும் நான் அன்பு காட்டி வாழ வேண்டும் அதற்குரிய வழியை எனக்கு காட்டு பராபரம் என்று இறைவனை நோக்கி கைகூப்புகிறார் இன்னும் ஒருபடி மேல போய் நம்முடைய பாரதியோ பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சு பகைவனுக்கு அருள்வாய் என்று பகைவனுக்கும் அன்பு காட்டக்கூடிய திறனை கொடுனார் அதனாலதான் மகரிஷி கூட நம்முடைய வாழ்த்துல எதிரிகளையும் வாழ்த்த சொன்னார் ஏன்னா எதிரிகளை கூட வாழ்த்த வாழ்த்த அந்த அன்பு நமக்கு அவங்கள்ட்ட அப்படியே உருவாகும் அவங்களுக்கும் நம்ம மேல ஒரு அன்பு வரும் அப்படி வர வர இருவருக்கிடையில இருக்கக்கூடிய அந்த தூய அன்பு உருவாயிடுச்சுன்னா துன்ப அலை ஒளிந்து போயிடும் பகை நடுவினிலே அன்புருவான நம் பரமன் வாழுகிறான் நன்னெஞ்சே பரமன் வாழுகிறான் தின்னவரும் புலி தன்னையும் அன்போடு சிந்தையில் சிந்தையின் மேல் மாற்றிடுவாய் நன்னெஞ்சே நான் பரவி அப்படியே நம்மளை அடிச்சு கொல்ல வரக்கூடிய புலியனும் கூட என்னுடைய மனதால மாற்றிவிடக்கூடிய அன்பை எனக்கு கொடு என்று கேட்கிறான் பாரதி அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிர் நின்ற உடம்பாகும் ஒரு மனிதன் இறந்து போய்விட்ட போது கூட இந்த உலகத்துல அவன் உடம்பு அழிந்து போய்விடுகிறது ஆனால் அவன் காட்டிய அன்பு அதன் பிறகும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அதுதான் நீங்க மகான்கள்டையும் உயர்ந்த மனிதர்கள்டையும் நீங்க பார்க்க முடியும் அவன் இறந்து போய் விடுகிறான் ஆனா அவர் செய்த செயல்களும் அன்பும் காலம் காலமாக இந்த நிலைத்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும் அன்பின் வலியது உயிர்நிலை அத்தில்லார்க்கு என்பு போல் போர்த்த உடம்பு அன்பு நெறியில் இவ்வுலகம் இயங்குமானால் அங்கு ஏற்ற தாழ்விற்கோ பொறாமை பூசல்களுக்கோ இடமே இல்லை அன்பு அழிவற்றது இன்பத்தையும் சோர்வையும் இன்பத்தை தரவல்லது சோர்வை போக்க வல்லது அன்பில் அழிமாம் கிளியே அன்புக்கு அழிவில்லைதான் என்று பாரதி வாக்கு கிணங்க எல்லா நிலைகளிலையும் எல்லா வழிகளிலையும் அதுவே நம்மை காக்கிறது அதுவே நம்மோடு இருந்து கொண்டு ஆறுதல்களையும் அற்புதத்தையும் நிகழ்த்துகிறது இன்ப துன்பத்துக்கு அடிப்படை காரணம் அன்பிலிருந்துதான் புறப்படுகிறது இன்பம் இன்ப துன்பத் தோற்ற மாற்றம் இயல்பாராய்ந்து அறிந்திடில் அன்பனும் பேரூற்று அறிவில் சுரந்திடும் என்று மகரி சொல்லுவாங்க இன்ப துன்ப தோற்றமாற்றம் மாற்றம் இயல்பாராய்ந்து அறிந்திடில் அன்பனும் பேரூற்று அறிவில் சுரந்திடும் நமக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை நாம கணக்கில் எடுத்து பார்த்தோம்னா அந்த இடத்துல கொஞ்சம் அன்பு காட்டு அறிவை பயன்படுத்தி அன்பை காட்டி விட்டா உண்மையிலேயே அங்க துன்பம் அற்ற நிலை இன்ப மட்டுமே நிலைக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியுங்கிறார் அன்புக்கு அளவுகோலோ உருவமோ கிடையாது அது கடவுளை போல அனுபவிக்கவோ உணரவோ தான் முடியும் கண்கள் கசியும் கருணையுடன் பார்க்கும் அப்படியே கண்ணுடைய அன்பு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கண்கள் அப்படியே கருணையோட பார்க்கிறதுக்கு பாருங்க அது ஒரு பெரிய அன்பு எந்த துன்பத்துல இருக்கவனையும் அருகாமையில நின்று அப்படி கருணையோட கருணை கசிவோட நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு துன்ப நீங்கிறோம் நான் இருக்கேன்னு சொல்றது போல் அந்த கண் பேசும் உன்னோட நான் இருக்கிறேன் நீ கவலை அந்த வார்த்தைகள் வாயிலிருந்து வராம கண்கள் மூலமாக அந்த அற்புதத்தை அது வெளிப்படுத்தணும் ஆறுதலாக சிரிக்கும் அப்படியே அருகாமையில உட்கார்ந்து துன்பப்படுறவனுடைய கைகளை பிரித்து மெல்ல கைகளை தடவி கொடுத்து நெத்திய தடவி கொடுத்து ஆறுதலாக பாருங்க அந்த சந்தோஷமா உனக்கு ஒண்ணு இல்ல நான் உன்னோட தான் இருக்கிறேன் என்ற உணர்வோடு அந்த புன்சிரிப்பு வெளிப்படுத்துற அன்பருக்கு பாருங்க அது கோடி மருந்துக்கு சமம் அது கிடைப்பதற்கு அரிய அமிர்தம் அதெல்லாம் கிடைச்சவனுக்கு நோய் என்பதே இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போய் அப்படியே போன உடனே உனக்காண்டா வந்துருச்சுன்னு அரவணைத்து கொள்ளும் அரவணைத்து மகிழும் அப்படியே வேண்டியதெல்லாம் செய்து கொடுக்கும் விழுந்து விழுந்து கவனிக்கும் அப்படி கவனிக்க 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 எந்த பெரும் நோயாளியும் இயல்பு நிலைக்கு எளிமையாக வந்து விடுவதை நாம் பார்க்க முடிகிறது ஒன்று உண்டென்றா அது அன்புதான் நீ என்ன வாழப் போகிறாய் என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ வாழ்ந்து முடிந்த பிறகு உன் வாழ்க்கை என்ன சொல்ல போகிறது என்பதெல்லாம் உன்னிடமிருந்து வெளிப்பட்ட அன்புதான் இந்த உலகுக்கு ஆதாரமாக இருக்கும் அதனால்தான் சொன்னா வாழ்வின் உண்மையான பொருள் அன்பு செலுத்துவதிலும் அன்பு செலுத்தப்படுவதிலும் பொதிந்துள்ளதுன்னா அப்படியே நாம செலுத்துறதுலயும் இருக்குது செலுத்தப்படுவதிலும் அது பொதிந்து கிடக்கிறது நம்ம அப்படியே உருகி நெக்குருகி நிக்கிறோமோ எந்த அளவுக்கு நாம அதோட இணைந்து கிடக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வாழ்க்கை பயனுள்ளதாக மாறிவிடுகிறது அன்பு உள்ள இடத்துல கருணை உண்டு அகங்காரம் இல்ல ஆனா இன்னைக்கு சமூகத்துல நாம பார்த்தோம்னா அகங்காரம் இருக்கிறது கருணை இல்ல எங்க அன்பு மிளர்கிறதோ அங்கு அகங்காரமும் இல்ல தீமைகளும் இல்லை தவறுகளையும் திருத்துவதும் அன்புதான் இவ்வுலக வாழ்வை மனிதன் துறந்தால் அவர்கள் காட்டிய அன்பு மட்டுமே பேர் நெஞ்சங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சில மனிதர்களிடம் அன்பு காணப்படாது ஆனா பல பேர்களுடைய வாழ்வில அது ஒரு அங்கமாகவே நிலைத்திருக்கும் ஒரு சில பேரு கிட்டதான் அது இருக்காது மற்றவர்கள் எல்லார் வாழ்விலையும் அது ஒரு அங்கமாக நிலைத்திருப்பத பார்க்கலாம் தனக்கு பிடித்த ஒருவருக்கு எதையும் செய்ய துணியும் கட்டுப்பாடற்ற அன்பு சில நேரத்துல அதுக்கு அளவே கிடையாது அப்படி அது பாய்ந்து நிக்கும் அன்பு உடையவர்களுக்கு அது அரண் போல காட்சி தரும் நாம் வளர்க்கும் நாய் மற்றும் வளர்ப்பு பிராணிகளை குறிப்பிட்ட நேரம் வந்தவுடன் நமக்காக அது காத்துக்கிட்டு இருக்கும் அந்த நேரம் வந்தவுடனே அதனுடைய பார்வை நம்மை நோக்கி திரும்பும் இன்னும் காணல் அப்படியே நம்ம தூரத்துல பார்த்தவுடனே ஒலிகளை எழுப்பி ஓடி வந்து நம்முடைய கைகளை நக்கி அது கூட அத்துணை அன்பை வெளிப்படுத்தும் ஏன் அதுகிட்ட நீங்க அன்பு காட்டுனதுனால அதுவும் அதே அன்பை திருப்பி காட்டும் அன்பு ஒரு மனிதன் கிட்ட இருந்தா அல்லது ஒரு மனிதன் அன்பினால அப்படி திளைக்கப்பட்டிருந்தான்னா பிள்ளை கிட்டயோ மனைவி கிட்டையோ தம்பி தங்கை கிட்டையோ ஒரு காலமும் அது வருத்தத்தை ஏற்படுத்தாது அன்பு பல பாரங்களை தாங்கும் அல்லது பல வீடுகளில் உள்ள பாரங்களை தாங்கக்கூடிய சுமைதாங்கிகளாக இருப்பதையும் பார்க்கலாம் எத்தனையோ பேருடைய குடும்ப வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்திற்காக அன்பை மட்டும் பகிர்ந்து கொண்டு அந்த பாரத்தை தான் சுமந்து கொள்ளக்கூடிய உறவுகளை பார்க்க முடியும் இதெல்லாம் அன்பினுடைய அற்புதத்தின் வெளிப்பாடு சில பேருக்கு இறைவன் மீது கொண்ட அன்பினால நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே நீங்க இறையோடு அன்பு மிளிர மிளற எத்தனையோ பாடல்கள் நமக்கு கிடைக்கிறது மகரிஷி இறையோடு இணைந்த உடனே அப்படியே எழுதுறாரு ஆதி என்னும் பரம்பொருள் மெய் எழுச்சு பெற்று அப்படியே பாக்குறாரு அந்த ஆதி எழுச்சி பெற்றது அன்பினால பாருங்க அது போல இறைவனோட ஒரு ஒருத்தருக்கும் இயற்கையோட நெருங்க நெருங்க இத்தனை கோடி மகான்களும் திரு அருட்பாவும் திருவாசகமும் அல்லது நம்முடைய திருமந்திரமோ அல்லது நம்முடைய ஞான களஞ்சியமோ இப்படி சித்தர் பெருமக்கள் எழுதிய கோடான கோடி நூல்களும் இறைவன்பால் ஏற்பட்ட அன்பினால் வெளிப்படுதான் இத்தனை கோடி கவிதைகள் எத்தனை கவிதை நூல்கள் எத்தனை தத்துவங்கள் எத்தனை ஆன்மீக நூல்கள் நமக்கு கிடைத்தது அன்பின் வழிபாடுதான் அது நட்பாக தாய் தந்தையாக பக்தியாக என்று பல்வேறு கோணங்கள்ல உருமாறி தரமாறி அந்த அன்பு கவியாக வெளிப்பட்டிருக்கும் அன்பில்லாத மனிதன் மனிதனாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை அன்பை காட்டாதவன் மிருகத்திற்கு சமம் ஏன்னா மனிதனுடைய மகத்துவமான குணமே அதுதான் அதையே அவன் காட்ட தயங்குறான்னா அவன் மிருகமாகி விடுகிறான் அர்த்தம் அதுதான் உயர் ஞானம் அதுதான் நாம் பெற்ற பெரும் ஆசைகளை துறந்து முக்தி அடைந்து உலக வாழ்விலிருந்து இருந்து விடுபடும் துறவியை விட தன் மக்கள் தன் நாடு மேம்பட வேண்டுமே என வருந்தி அதற்காக உழைக்கும் அந்த அன்பு உள்ளங்கள் தான் பன்மடங்கு சிறந்தவர்கள் ஏன்னா முக்தி என்பது தனி மனித விடுதலை அன்பு என்பதோ உயிர்கள் அனைத்திற்கும் விடுதலை வழங்குவது நல்லா புரிந்து கொள்ளும் ஏன்னா தனி மனிதனுடைய இது தன்னை நேசிப்பதோட நின்னு போச்சு ஆனால்தான் தன்னிலையில உயர்ந்த மகான்கள் மற்றவர்களையும் அதே நிலைகளுக்கு விடுவிக்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதை பார்க்கிறோம் அவர்கள் இந்த மனிதர்கள் மேல கொண்ட அன்பும் சமூகத்தின் மீது கொண்ட அன்பும் மற்றவர்களையும் இந்த விடுதலையை நோக்கி உந்தி தள்ளுவதற்கு பயன்பட்டது நீங்க பார்க்கலாம் எல்லாம் பெரும் பேர் நமக்கு அன்பினுடைய சில வன்முறையும் எதிர்மறை செயல்களும் தோன்றுவது உண்டு ஒருத்தர் அன்பு காட்டலைன்னா அல்லது தன்னை நேசித்த ஒருத்தர் நேசிக்க மறுத்தால் அது சில நேரத்துல நேர்மறையாக செயல்பட்டு தன்னை துன்புறுத்திக் கொண்டு விடுவதை பார்க்கிறோம் கைகளை அறுத்துக் கொள்பவர்கள் அல்லது தற்கொலை செய்து கொள்ளுகிறவர்கள் அல்லது அந்த அன்புக்காக ஏங்கி தன்னுடைய உருவங்களில் பல மாற்றங்களை செய்து கொள்ளுகிறவர்கள் அல்லது தவறான வழிகளை மேற்கொள்ளுகிறவர்கள் இப்படி கிடைத்த அன்பு கிடைக்காத போது அந்த அந்த குணம் அல்லது அந்த பேரிழப்பாக அதை கருதி தனக்கு தானே தான் எங்கோ தவறிழைத்து விட்டோம் அப்படி ஒரு அன்பை இழந்து விட்டோமே இது நாம் செய்த பெரும் தவறல்லவா என்று தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்ளக்கூடிய நிலைகளையும் நாம் பார்க்க முடிகிறது இந்த கொடுமையே நடக்கிறது அன்பு தோன்றுவது இயற்கையே அல்லது இயற்கையினுடைய தோற்றம் கூட இறையினுடைய அன்பால் தோன்றியதுதான் அந்த இயற்கையும் அன்பின் அங்கமாகவே இருக்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனா அதுல சில மனிதர்கள்டும் அந்த அன்பு குறுகி நிற்கதையும் பார்க்கலாம் அதனாலதான் அந்த குறுகிய எண்ணங்கள் வந்து விடுகிற பொழுது இயற்கைக்கு முரணான செயல்கள் ஆற்றப்படுகிறது அது துன்பமாக மாறிவிடுகிறது அன்பு என்பது கொள்வதில் இல்லை கொடுப்பதில் இருக்கிறது அன்பு என்பது கொள்வதில இல்ல கொடுப்பதில இங்க நிறைய பேர் தன்னிடம் அன்பு காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனா தான் மற்றவர்களிடம் அன்பு காட்ட வேண்டும் என்பத மறந்து போய்விடுகிறார்கள் அன்பை கொடு அன்பை பெருன்னாம் நீ எவ்வளவு மற்றவர்கள் இடத்துல அன்பாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு தான் அது உனக்கு திருப்பி கிடைக்கும் அதனே இயற்கையினுடைய நியதி இறைவனுடைய நீதி நாம் இயற்கையோடு இறையோடு என்ன அதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய இறையினுடைய தத்துவம்னு தெரிந்து போய்விட்டது அந்த அன்புதான் சிவம்னு தெரிந்து போய்விட்டது அப்படியானால் நாம் இயற்கையோட இணைந்து வாழணும் அல்லது இயற்கையிலிருந்து உருவான அத்தனை ஜீவன்களோடையும் குறைவில்லாத அன்பு நாம காட்டணும் நாம காட்டுகிற பொழுதுதான் அதுவும் நமக்கு காட்டும் ஏன்னா நான் அடிக்கடி சொல்வதுண்டு இறைவனுடைய பணியை நீ செய்தால் உன்னுடைய பணியை அவன் பார்த்து கொள்வான் அன்பே உள்ளத்தை உருக்கி உயிரின் கருவில் ஊற்றெடுக்க செய்யும் அற்புத சாவி இதுதான் உண்மை ஒருத்தர் அன்புல அப்படி தெளிச்சுட்டான்னா அது அந்த உள்ளத்தை அந்த கடினமான உள்ளத்தை கூட அப்படி கரைச்சு 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 உருக்கி உன்னுடைய அடித்தொன்னதுல இருக்கக்கூடிய அந்த உண்மையான இறைத்தன்மையை இறைத்தன்மை என்ன இங்க எல்லாவரையும் நேசிக்கக்கூடிய தன்மை ஊற்றெடுக்க செய்யும் அதுதான் அந்த ஊற்று வந்துடுச்சுன்னு வச்சுக்கிடுங்க அதான் இன்ப ஊற்று அதுதான் ஊற்று நீ எல்லாரையும் நேசிச்சா எல்லாராலையும் நீ நேசிக்கப்படுவாய் பாருங்க அன்பு என்பது தொலைந்தால் கிடைக்கும் பொருள் அல்ல அது எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தான் ஒரு உண்மையான அன்பு அதனால கிடைத்த அன்பை துளைத்து விடாதீர்கள் அது பொக்கிஷம் அது நம்ம வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சந்தோஷம் கிஃப்ட் அதை இழந்து விடவே கூடாது நாமளும் அதனோடு கலக்கின்ற பொழுது அன்பு ஊற்றெடுக்கின்ற பொழுது அந்த இடம் மகிழ்ச்சிக்குரியதாக துன்பமில்லாததாக இருக்கும் அன்புதான் எல்லா அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஊற்றாகும் அன்னையின் உறவினில் நாம் அன்பினை உணர்வோம் தாயுடைய உணர்வு நம்ம கிட்ட இருக்கிற பொழுது அருகாமையில் அம்மா இருந்தா போதும் உடம்பு சரியில்லாத நேரத்துல அப்படியே கொஞ்ச நேரம் அம்மா கிட்ட வந்து உட்கார்ந்துட்டா பாதி துன்பம் நீங்கினது போல இருக்கும் ஏன் அந்த அன்புக்கு அவ்வளவு வேல்யூ குருவின் அருகாமையில இருக்கிற பொழுதும் அதே அளவு அன்பினை உணர்வோம் நமக்கு ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட்டா குரு பார்த்து கொள்வார் அவர் அதை நீக்கி வைப்பார் நாம் அதை பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை என்பதை உணர்வோம் ஆசான்களுடைய உணர்வுல அன்புல நாம பெரும் ஆனந்தத்தை கொள்ள முடியும் நம்முடைய குருமார்கள் சில நேரங்கள்ல நம்முடைய லட்சியங்களை அடைவதற்கு அவர்கள் உதவி செய்கின்ற மிக மிகப்பெரிய ஆனந்தத்தை நாம உணர முடியும் வேசமற்ற நட்புல மிக உன்னதமான மகிழ்ச்சியை நாம் பெற முடியும் மழலையினுடைய பேச்சிலையும் அப்படியே அந்த அன்பு தழும்பி கிடக்கும் அந்த இறையினுடைய குரலாக உணர்கிற பொழுது மனம் அப்படி நெகிழ்ந்து போகும் அன்னையின் இயக்க ஒழுங்குல ஒளிந்திருக்க கூடிய அன்பு நம்மளால கணக்கிட முடியாத உயர்வானது ஏன்னா அது அளவிடற்கரியது சரியான நேரத்துல எல்லா ஜீவன்களுக்கும் எல்லாவற்றையும் செய்து கொடுக்கக்கூடிய அந்த இறை அறிவு அது அந்த கருணையோட அன்போட காலத்தால் அது கொடுக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அன்புடைய வெளிப்பாடு இனிமையான இல்லறத்துல உண்மையான காதலிலும் ஒளிந்திருக்கக்கூடிய அன்பு உன்னதமானது கணவன் மனைவி கிட்ட காட்டக்கூடிய அன்பு உலகத்தினுடைய மிகப்பெரிய உன்னதம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற இருக்கக்கூடிய அன்பு வாழ்க்கையினுடைய நிறைவு நிறைய இடங்கள்ல அன்பு மனிதர்கள் இருக்கிற பொழுது உணர்வதில்லை நிறைய வீடுகள்ல அப்பாக்களுடைய அன்பை அவருடைய மறைவுக்கு பிறகே குழந்தைகள் உணர்ந்து கொள்வத பார்க்க முடியும் வாழ்க்கையினுடைய இந்த நம்முடைய லட்சிய பயணத்தை சீரமைக்க கூடிய கருவியும் நோய்களுக்கு உகந்த மருந்தும் அன்புதான் காந்தம் கடவுளானால் அன்பும் கடவுள்தான் அன்பின் வழியில் அன்போடு வாழ்ந்து நாம் ஆனந்த வாழ்வை அனுபவிப்போம் அன்புதான் இறை இறைதான் அன்பு அன்புதான் நமக்குள் ஜீவனாக வந்திருக்கிறது சிவமாக வந்திருக்கிறது அந்த ஜீவனிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த அலைதான் அந்த காந்த அலைதான் அன்பாக நமக்குள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அன்பே சிவம் என்ற நிலையில நாம் வாழ்வோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி ஐயா ஒரு சிறப்பான உரை அன்பே சிவம் என்ற தலைப்பில் அன்பை பத்தி அக்குவேரா ஆணி வேற எடுத்து வச்சிட்டீங்க நமக்கு ஒரு அருமையான சிறப்புரை அளித்த பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்களை எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துவோம் எல்லாரும் துரிய நிலைக்கு வந்துருங்க ஐயா அவர்களின் உடல்நலம் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் பெற்று வாழ்க வளமுடன் ஐயாவின் குடும்பம் நட்பு நலம் வாழ்க வளமுடன் ஐயாவின் தொழில் வளம் வாழ்க வளமுடன் ஐயாவின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் நன்றி ஐயா வாழ்க வளமுடன் இப்ப மேற்கொண்டு நம்ம